என் அருமை நண்பர்களே, நான் இப்பொழுது இந்த போட்டு வந்து மீன் பிடிக்க செல்கிறார்கள் அல்லவா, அந்த போட்டில் மே நின்றுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இதுதான் வந்து போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து இதில் வந்து சில போட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மெஷின் மாட்டுவாங்க, மோட்டார். அது மோட்டார் வேகமாக போக அதில் வந்து நாம் வந்து மோட்டார் வேகத்திலே பயணித்து போகலாம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் துடுப்புன்னு பேர். இந்த இது வந்து துடுப்புன்னு பேர், இந்த இது நான் துடுப்பு. இந்த துடுப்பை அப்படி பின்னுக்கு இழுத்தோம்னா அது போயிட்டுருக்கும், முன்னாடி போயிட்டுருக்கும். ஆக மீன் கட்பிக்கு செல்லுகிறவர்கள் வந்து அந்த துடுப்பை பயன்படுத்தி இந்த இதை வந்து இயக்குவாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி செங்குத்தாக இருக்கும், அதாவது இது முனையிலையும் அந்த முனையிலும் இந்த முனையிலையும் செங்குத்தாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து அந்த நீரை கிழித்து கொண்டு செல்வதற்கு பயன்படும். அப்போ இடையில் வந்து இந்த கட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, இடையில் அந்த கட்டைகள் வந்து இந்த போட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பயன்படுது. இது வந்து ஃபைபர் கிளாஸ், ஃபைபர் கிளாஸ் போட் அவ்வளோ ஈஸியாக வந்து உடையாது. அதுக்கு பிறகு அங்கே இருக்க பாருங்கள், அது வந்து வலை, அந்த வலையை தான் போட்டு அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க. துடுப்பு இருக்கிறது, வலை இருக்கிறது, இந்த பாருங்க இது இது வந்து பாக்ஸு, இதில் தான் ஐஸ் பாக்ஸு. மீன் பிடிக்கிறத வந்து இதில் சேமித்து வைப்பாங்க. அப்போ அந்த மீன் வந்து கரைக்கு வர வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஒரு பெரிய பெரிய சில நேரங்களில் உயிருள்ள மீனை கூட இவங்க வந்து மீனோ இல்லை இறாலோ உயிரில்லாத கூட இதை வந்து வந்து கொண்டு வருவாங்க. இதில் ஆனால் இது வந்து ஐஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஐஸ் பாக்ஸில் வந்து ஐஸ் இருக்கும், மீன் இதில் பிடிச்சி போட்டாக்கா இது வந்து மீன் கெடாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் வந்து போட்டினோட அமைப்பு. இந்த பாருங்கள், இது வந்து வலை, இந்த வலையில் தான் வந்து மீன்கள் மாட்டோம். அந்த மேலே இந்த மாதிரி இதெல்லாம் சோப்பாக பண்ணுங்க, இதெல்லாம் இதெல்லாம் இது வந்து மேலே அதை மிதந்து கொண்டிருக்கும். இதுதான் வந்து நீங்கள் எங்கே வந்து வலையை போட்டு மேலே வந்து போட்டாயிருக்கும் மிதந்துட்டோம், அதை வச்சு தான் வந்து நம்ம எந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு சொல்லி முடியும். இந்த போட்டை வந்து அங்கே பாருங்கள் ஒரு கம்பில் வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்போ எப்படின்னாக்கா ஏதோ காற்றோ மழையோ வெள்ளமோ ஏதோ வந்தாக்கா இதை வந்து பிடிச்சிட்டு போகாது. இது வந்து சும்மா சின்னது தான், இதே இருக்கு. இப்போ பெரிய புயலோ அல்லது வெள்ளமோ வந்தால் பிடிச்சிட்டு போட்டை கொண்டு போய் எங்கேயோ தூக்கியிருந்தோம். அப்போ சுனாமியில் 2004 சுனாமி வரைகிற போது இந்த போட்டெல்லாம் இங்கே இருக்கிற டோ போட்டு வந்து எங்கேயோ தூக்கி எறியப்பட்டிருந்தது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதான் இது இது வந்து ஒரு சின்ன நிறையா இருக்குது பாருங்கள்.